ஒரு பொம்பளையை இறங்கி விட்டாங்க இப்போ ரீசெண்டாக. என்ன கௌபத்துள்ளாலேயே இதான் நடக்குது அப்படி கொண்டு போயிட்டாங்க. என்னவா கௌபத்துள்ளாலேயே இந்த மாதிரி வந்து சில நிறைய பாலியல் சீண்டல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தவாபு செய்ய போகிறாங்கல்ல, கௌபத்துள்ளாவை சுட்டி வருவாங்கல்ல, அதில் வந்து ஒரு பொம்பளை அந்த பெண்ணை எழுதுறா, இந்த மாதிரி வந்து நான் தவாபு செய்ய போனேன், என்னை வந்து பின்னாடி வந்து உரசிட்டாங்க, பார்த்துருக்கலா எப்படிப்பட்ட நிலைமைன்னு, இதுதானா பெண் உரிமை, பெண்களை பாதுகாக்க லட்சணமா இது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து தவாபு செய்ய போனவங்க பெண்களுக்கான உரிமை போச்சு, பெண்களை வந்து இழிவுபடுத்தி விட்டார்கள், என்னை உரசி விட்டார்கள் என்று சொல்லி ஒருத்தி கத்துறா. யாரு அது அப்படின்னு பார்த்தா அந்த பத்தினியை பாருங்க, இந்த இவங்க தான் அந்த பொம்பளை உம்ரா பண்ண போனாங்க பார்த்துக்கிறீங்க, இவங்க தான் உம்ரா பண்ண போனாலும் இப்படி கையில் வந்து ஒரு நிர்வாணமாக பச்சை குத்தி வச்சுக்கிட்டு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கா இவங்க, இவங்க போய் உம்ரா பண்ணி இவங்க போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தான் நாங்கள் நம்பணும். எப்படி எப்படிலாம் உம்ரா பண்ணாங்க ஃபோட்டோ பார்க்குறீங்களா, உம்ரா பண்ண ஃபோட்டோலாம் ஏவா உம்ரா உம்ரா பண்ண போது எடுத்தது பார்த்துக்கிறது, உம்ரா உம்ரா செய்கிறாங்க இவங்க தான் முஸ்லீமா மோனாவா எகிப்து நாட்டை சேர்ந்தவங்களாம் இவர் உம்ரா உம்ரா செய்கிறப்ப எடுத்தது. ஹாஜி பக்கத்தில் நிற்கிறார் வார், இவர் ஹாஜி பக்கத்தில் நிற்கிறாரு, இந்த அடுத்த உம்ரா அடுத்த உம்ரா பார்த்துக்கிறீங்க, இந்த தவாபு செய்கிறப்ப எடுத்தது எப்படின்னு பார்த்தீங்களா. ஏன்னா கஃபத்துள்ளால 20 லட்சம் பேர் கூடுகின்றார்கள் ஒரு நாளைக்கு. ரெண்டு சைத்தான் பிடிச்சவனா வந்தானா 20 லட்சம் பேரும் தப்பிக்கின்றார்கள் என்று அர்த்தமா? இந்த மீமிஸ்ல ரெண்டு பிக் பாயிண்ட்காரன் இருப்பான், பிக் பாயிண்ட் அடிக்கிறவன், அதனால மீமிஸ்ல இருக்கிறவன் பிக் பாயிண்ட்காரன் சொல்லுவியா? சொல்லுவாப்போ. அப்படிப்பட்ட ஒரு புனித ஆலயத்தில் பெண்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எல்லாம் வீடியோல ஜூம் செய்யப்படும். பெண்கள் எவனா சேட்டை பண்ற மாதிரி அங்கே கவரேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே தவாபு சுத்திக்கிட்டே இருப்பான். அவங்க தவாபு செய்யும் போது போலீஸை சேர்ந்து அவனோட தவாபு செய்வாங்க, அவன் தவாபு அடுத்த தவாபுக்கு ஆள் இருக்க மாட்டான், அப்படியே தள்ளிட்டு வந்து கும்மா குத்து குத்தி அனுப்பி விட்டுருவாங்க, நீ அடுத்து போய் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அப்படி அவ்வளவு பெரிய ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பை இஸ்லாம் வழங்கி அப்படி அந்த அரசாங்கம் அப்படி பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பொம்பளை கற்பழிக்கப்படுகின்றார்கள் இந்திய நாட்டில், உலக நாடுகளில் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், அந்த மாதிரி கற்பழிப்பு ரேசியோ காட்ட முடியுமா சவுதி அரேபியால? இல்ல. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்களோ பார்த்தீர்களோ, இஸ்லாத்தை கேவலப்படுத்தி, இஸ்லாம் பெண்களை கேவலப்படுத்துது. பெண்களை வந்து பின்னாடி நிக்கணும்னு நம்ம சொன்னோம்ல, ஆண்கள் முன்னாடி முன்வரிசை, பெண்கள் பின்வரிசை, ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்குள்ள கலந்து கொள்ள கலந்து விடக்கூடாது, தேவாலயத்துக்குள்ள கலக்குறாங்கல்ல கோயிலில் கலக்குறாங்கல்ல அந்த மாதிரி கலந்துடாதீங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்குன்னு நம்ம சொல்லும் போது இதே பெண்ணுரிமை பேசுகிற என்ன சொன்னாங்க, ஓ பெண்களுக்கு சம உரிமை இல்லையா, ஆம்பளை மும்பளை ஒன்னா விட மாட்டீங்களா அப்படின்னாங்க. இப்ப ஆம்பளை ஒருத்தையும் உரசிட்டானா, ஆ உரசி விட்டார்கள் உரசி விட்டார்கள். அப்ப நீ வைக்கிற வாதம் தப்புன்னு உனக்கே தெரியுதுல, உன் வாயில இருந்தே அல்ல நீ சொல்லக்கூடிய அந்த வாசகம் தப்புன்னு சொல்ல வச்சானா இல்லையா, அதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு. அப்ப பெண்கள் வந்து ஆண்களோட கலந்து விட கூடாதுன்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உம்ரால பெண்கள் பின்னாடிதான் இருந்து தவாபு செய்ய வேண்டும், அவன் ஆண்களோடு கலக்க கூடாது. இஸ்லாம் அப்படி அழகா வழிகாட்டுது. அதை மீறி இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அப்படி செய்யறது தப்பா இஸ்லாம் தப்பா? எப்படி உங்களுக்கு படம் காட்டுகின்றார்கள் என்று தெரியுதா இல்லையா? அப்ப இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக இப்படி உலகளாவிய அளவுல இவர்கள் சதித்திட்டம் தீட்டக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நஞ்சு சதித்திட்டம் கிடையாது, இப்படி இவர்கள் தொன்று தொட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாத்துக்கு எதிரானதாக திருப்பக்கூடிய வேலையை பார்க்கிறோம்.